ஹலோ, நான் உங்கள் ஜெனிட்டா. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கு என்னுடைய மனசில் தோன்றின ஒரு எண்ணத்தை பற்றி உங்களோட கதை பண்ணிட்டு வந்தேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். முழுவதையும் பார்த்து பாருங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு எதிராக ஒரு சிலர் திரும்பவும் திரும்பவும் சில விஷயங்களை, அதாவது நெகட்டிவான விஷயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டிருப்பாங்க. நாங்கள் எல்லோருமே மனிதர்கள், எல்லோருமே பிளவிடுவோம், பிளவிட்டு திருந்துவோம். அந்த பிழையை திரும்பவும் செய்யாமல் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். ஆனால் அவை இந்த இன்டென்ஷன் வந்து எப்பவுமே நாங்கள் செய்த பிழையோ, அல்லது நாங்கள் தவறாக எண்ணிவிட்டோம் என்றோ, அல்லது நாங்கள் தேவையில்லாமல் அந்த நேரத்தை செலவழித்து விட்டோம் என்றோ, இப்படி எதையாச்சும் ஒன்று எங்களுக்கு சொல்லி திரும்பவும் திரும்பவும் எங்களை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சு கொண்டிருப்பாங்க. அது ஏன்? ஒரு தடவையாச்சும் நாங்கள் அதை யோசித்து பார்த்துருக்குறோமா? எங்களுக்கு எதிராக வைக்கப்படுகின்ற அந்த குற்றச்சாட்டு, ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், நீங்கள் ஒரு 20 வயசில் செய்ய வேண்டியிருக்கிற வேலையை நீங்கள் 30 வயசில் செய்கிறீங்க. ஸோ நீங்கள் 10 வருடத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்படி ஒரு சின்ன குற்றச்சாட்டு, ஆனால் அது வந்து எங்களை அரிச்சு கொண்டே இருக்கும். நான் 20 வயசில் செய்யாமல் விட்டது தவறா, அல்லது இப்போ செய்வது தவறா, எதை நான் மிஸ் பண்ணினேன், எங்கே நான் இழந்தேன், அல்லது ஏன் செய்யாமல் விட்டேன், எது என்ன செய்ய விடாமல் தடுத்தது, இப்படி நிறைய விஷயம். அது பார்க்க உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு காரியமானதாக கூட தெரியலாம். ஆனாலும் கூட நீங்கள் அந்த வட்டத்துக்குள்ளே சுழன்று கொண்டு முன்னோக்கி போக விடாமல் தடுக்கின்ற ஒரு நிலை. எப்பவாச்சும் அதை பற்றி நாங்கள் சிந்தித்துக்கிறோமா? ஒரு சில காலங்களுக்கு பிறகு நாங்கள் யோசிச்சு பார்க்க, நாங்கள் அந்த வட்டத்துக்குள்ளேயே சுழண்டு கொண்டு அதை பற்றின காழ்ப்புணர்வோடோ, அல்லது கவலைகளோடோ, அல்லது அதை தாண்டி போக முடியாத ஒரு நிலையிலோ சிக்கி தவித்து கொண்டிருப்போம். ஆனால் எங்களுக்கு சொன்னவர்கள் தங்களுடைய பாதையிலே, தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றப்படியிலே போய்கொண்டிருப்பாங்க. அதை நாங்கள் எப்பவுமே சிந்திச்சு பார்க்குறேன். இன்னும் சொல்ல போனால், அப்பப்போ வந்து எங்களுக்கு அதை ஞாபகப்படுத்திட்டு போவாங்க. அவங்களுக்கு பிரேக் கிடைக்கிற டைம் எல்லாம் வந்து எங்களுக்கு, அதாவது நாங்கள் செய்ய தவறியதை அல்லது செய்ய விட்டதை திரும்பவும் திரும்பவும் எங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போவாங்க. ஸோ நாங்கள் எதையுமே தீரமாக யோசித்து அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் சிக்கி தவித்து கொண்டிருப்போம். இப்பொழுது அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வையுங்க, யோசிங்க. எனக்கு எதிராக இருந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது, நான் செய்தது தவறா? தவறா இருந்தால் ஓகே, நான் அதை உள்வாங்கி கொண்டு எப்படி என்னை அதிலிருந்து திருத்தி கொண்டு வெளியில் கொண்டு வரது? தவறில்லை என்றால் அதை பற்றி நான் சிந்திக்கவே தேவையில்லை. ஸோ என்னுடைய முன்னேற்ற பாதையிலே நான் மூவ் பண்ணி கொண்டு போக வேண்டும். எங்களை அறியாமல் அவர்கள் போடுகின்ற அந்த வட்டத்துக்குள்ளே சிக்கி நாம் எம்மையும் இழந்து, எம்முடைய சந்தோஷத்தையும் தொலைத்து, எம்மை சேர்ந்தவர்களுடைய சந்தோஷத்தையும் தொலைத்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அப்படியே இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் கீழே போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எதிராக வைத்தவர்களுடைய வாழ்க்கையை ஒரு தடவை உற்று பாருங்கள். ஸோ எப்பவுமே நான் சொல்லுவேன், உங்களுக்கு எதிராக யாராச்சும் ஏதாவது நெகட்டிவான விஷயம் சொல்லும் பொழுது ஒரு தடவை நின்று நிதானித்து யோசியுங்கள். இந்த கருத்து அல்லது இந்த எதிர்மறையான கருத்து உங்களுக்கு எதிராக ஏன் வைக்கப்படுகிறது? எதற்காக வைக்கப்படுகிறது? உங்களை முன்னேற்றவா, அல்லது உங்களை தாழ்த்தவா? இதனால் அவர்களுக்கு என்ன லாபம்? இப்படி எல்லாம் யோசிச்சிங்களா, நிச்சயமாக இந்த வட்டத்துக்குள்ளே நீங்கள் அமிட மாட்டீங்க. அவர்களுடைய நோக்கத்தை அறிந்து கொண்டு உங்களுடைய முன்னேற்ற பாதையில் உங்களால் நடந்து போக முடியும். எல்லாரும் ஈஸியாக சிக்குகின்ற ஒரு வளையம், ஈஸியாக நாங்கள் ரியலைஸ் பண்ணாமல் அதுக்குள்ளேயே மூழ்கி போகின்ற ஒரு வளையம், சின்ன ஒரு வளையம்தான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதி அது பிடிச்சிடும். எனக்கே கூட ஆரம்பத்தில் நிறைய எதிர்மறையான கருத்துக்களை நான் லைஃப்பில் சந்திச்சிருக்கிறேன், உழன்றும் இருக்கிறேன். ஆனால் ஒரு தடவை அதுக்கு ஒரு ஃபுட் ஸ்டெப் வச்சு யோசிச்சு பார்க்க தான் தெரிஞ்சது, எதற்காக நாங்கள் அதுக்குள்ளே சிக்க வைக்கப்பட்டோம். நாங்கள் பிளவிடாத சமயங்களில் கூட எதற்காக அது எங்கள் மேல் திணிக்கப்பட்டது? ஒரே ஒரு முக்கியமான காரணம் தான், எங்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பது. ஸோ இதை கொஞ்சம் ப்ளீஸ், எல்லாருமே எல்லாற்ற லைஃப்லேயுமே இப்படியான ஆட்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாருமே உங்களுக்கு பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணும்பொழுது, அல்லது பாசிட்டிவாக உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்லிக்க வரவே இல்லைங்க.
ஆனால் நிச்சயம் அதுக்கு பின்னாடி இருக்கின்ற ஒரு தடவையோ என்ன இருக்குதுன்றது யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நெகட்டிவான கருத்துக்களை வைக்கும் பொழுது கோவப்பட்டு விடாதீங்க, கவலைப்பட்டு விடாதீங்க, அவமானப்பட்டு விடாதீங்க, அழுது விடாதீர்கள். ஒரு தடவை யோசிங்க, இந்த நெகட்டிவான விஷயத்துக்கு பின்னால் என்ன இருக்கு, அதை பாசிட்டிவாக மாற்றுங்க. நிச்சயமா உங்களை கட்டாய மாற்றம் கொண்டு வர வேணும் என்று சொல்லப்பட்டிருந்தால் தவறில்லை, அதை ஏற்றுக்கொண்டு அதை நோக்கின முன்னேற்ற பாதையில் நடவுங்க. ஆனால் அந்த தவறை நீங்கள் எடுத்து அதுக்குள்ளே ஸ்டக் ஆகி அந்த வட்டத்துக்குள்ளே நிற்காதீங்க. அதே நேரம் உங்களை கீழே தள்ளுறதுக்கான முயற்சியிலான அது சொல்லப்பட்டதென்றால் அதை முற்றி முழுதாக தவிர்த்து பாசிட்டிவான எண்ணத்தில் அல்லது பாதையில் அல்லது உங்களுடைய முன்னேற்றத்தில் உங்களுடைய கோபத்தை செலுத்தி முன்னேறி வெளியில் அந்த வட்டத்திலேருந்து வெளியில் வாங்க. இது ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில் ஒரு தடவையோ பல தடவைகளோ சந்தித்திருக்கிற ஒரு விஷயம். நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோசனப்படுமா நினைக்கிறேன். அதுவும் சமகால சூழ்நிலைகளில் நிறைய விஷயங்கள், நாங்கள் நிறைய பேரோடு இப்போ காய்ச்சி கொண்டிருக்கிறோம், நிறைய குடும்ப உறுப்பினர்களோடு ஒரேடியாக இருக்கிறோம். ஸோ எதற்காக சொல்லப்படுகிறது, என்னத்துக்காக சொல்லப்படுகிறது, இதை எடுத்துக்கொண்டு நான் எதை செய்ய வேண்டும் என்று திரும்பவும் திரும்பவும் உங்களுக்குள்ளே கேட்டு ஒரு தெளிவை பெற்றுக்கொண்டு முன்னேறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குமா நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மீண்டும் ஒரு தடவை சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் ஜெனிதா.